بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين மேடையில் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய இயக்கத்தின் மூத்த சகோதரர்களே, ஊழியர்களே, இந்த குடும்ப இஜ்திமாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உறவுகள் மலர்வதற்கு ஆரம்ப அடிப்படையாக இருப்பது அதிகமாக சலாம் சொல்லிக்கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரட்டுமா, அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் அன்பு வளரும், உறவு மலரும். அஃஷு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் அதிகம் அதிகமாக சலாம் சொல்லுங்கள். உறவுகள் மலரட்டும் என்ற பொருளிலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கின்றேன். கடந்த ஆண்டு இதே மண்டபத்தில் குடும்ப இஜ்திமா நடைபெற்றது. நானும் குடும்பத்தோடு கலந்து கொண்டேன். ஆனால் இந்த வருஷம் இந்த குடும்ப இஜ்திமாவிலே நான் தனியாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஅ ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. நிச்சயமாக நாங்கள் உங்களை ஓரளவு பயத்தை கொண்டும் பசி பட்டினியை கொண்டும் பொருட்சேதத்தை கொண்டும் உயிர் சேதத்தை கொண்டும் தானியங்களில் சேதத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் சோதிப்போம். இத்தகைய சோதனைகளின் போது யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால், கஷ்ட நஷ்டங்கள் இழப்புகள் வந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய சலவாத்தும் ரஹமத்தும் கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வகையில் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை, திட்டத்தை, முடிவை, நிர்ணயத்தை ஏற்று எஞ்சியுள்ள வாழ்க்கையை நாம் கழித்து தாருல் ஃபனா என்று அழைக்கப்படுகின்ற இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு தாருல் பக்கா என்ற அந்த நிலையான நிரந்தரமான வாழ்க்கைக்கு பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மார்க்கம் என்றால், தீன் என்றால் ஒரு கண்ணோட்டத்தில் நல்லுறவு பாராட்டுதல் என்று குறிப்பிட்டால் அது மிகையாக இருக்க மாட்டாது. மார்க்கம் என்பது நல்லுறவு பாராட்டுவது. அத்தீன் அல் முஆமலா. ஒரு பக்கம் படைப்பாளனோடு நல்லுறவை வளர்த்துக்கொள்வது, மறுபக்கம் படைப்புகளோடு நல்லுறவு பாராட்டுவது. ஹாலிக்குடனான நல்லுறவு ஒரு பக்கம், ஹல்க்களுடனான நல்லுறவு மறுபக்கம். இதுதான் மார்க்கம். ஆரம்ப கால அறிஞர்கள் சொல்வார்கள், தீன் என்பது அஸ்ஸிதுக்குமால் ஹக் வல் ஹுலுக்குமால் ஹல்க். ஹக்கான அல்லாவோடு உண்மையாக நடந்து கொள்வதும் அவனுடைய படைப்புகளோடு பண்பாடாக நல்லுறவு பாராட்டி நடந்து கொள்வதும் தான் தீன் என்று தீனை வரைவிலக்கணப்படுத்துவார்கள். யஅலமூன் அல் ஹக் வயர்ஹமூன் அல் ஹல்க். ஹக்கான அல்லாவை விளங்கி அவனுடைய
படைப்புகள் மீது அன்பு காட்டுவர்கள்தான் மூமின்கள் என்றும் மூமின்களுக்கு வரைவிலக்கணம் சொல்வார்கள் ஆரம்பகார அறிஞர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த விஷயத்தை மற்றொரு பாணியில் சொல்கிறான். இன்ன அல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீனஹும் முஹ்சினூன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? தன்னை அஞ்சி பயந்து நடந்து கொள்பவர்களோடும் அல்லாஹ்வுடைய படைப்புகளான அடுத்த மனிதர்களுக்கு உதவி உபகாரம் செய்பவர்களோடும் இருக்கிறான். ஒரு பக்கம் தக்குவா, இன்னொரு பக்கம் எஹ்சான். ஒரு பக்கம் ஹுகூக்குல்லா என்று அழைக்கப்படுகின்ற அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், மறுபக்கம் ஹுகூக்குல் இபாத் என்று வழங்கப்படுகின்ற அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். எனவே மார்க்கம் என்றால், தீன் என்றால் நல்லுறவு பாராட்டுவது. ஒரு பக்கம் படைப்பாளனுடனான நல்லுறவு, மறுபக்கம் படைப்புகள் அடுத்த மனிதர்கள் உயிரினங்களுடனான நல்லுறவு. இந்த பார்வை மிக மிக முக்கியமானது. குர்ஆனை நீங்கள் பார்த்தாலும் அல்லாஹு தஆலா இந்த இரண்டு உறவுகளையும், தன்னுடனான உறவையும் தனது படைப்புகளுடனான உறவையும் எவ்வாறு மூமின்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பல பாணிகளில் கண்ணோட்டங்கள் விளக்குவதை பார்க்கலாம். உதாரணமாக குர்ஆனிலே சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்களை பாருங்கள். அல்லாஹு தஆலா மூமின்கள் என்றால் யார் என்று இப்படி சொல்கிறான். கத் அஃப்லஹ அல் முஃமினூன், மூமின்கள் ஜெயசீலர்கள், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லிவிட்டு மூமின்கள் யார் என்று சொல்கிறான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தீஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுவார்கள், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடனான உறவு, வழிபாடு. அடுத்த பண்பு என்ன? வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணான காரியங்களில் இருந்து விலகி நடப்பார்கள். பண்பாடு, மனிதர்களுடனான உறவு. அடுத்த பண்பு என்ன? வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், மேலும் அவர்கள் ஜக்காத் கடமையை நிறைவேற்றுவார்கள். வழிபாடு. வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களது கற்பை ஒழுக்கத்தை கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாப்பவர்களாக இருப்பார்கள். பண்பாடு. தொடர்ந்து வருகிற வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவுன், அவர்கள் கொடுத்த வாக்குகளை பேணுவார்கள், மீறமாட்டார்கள், நம்பிக்கை நாணயத்தோடு நடந்து கொள்வார்கள். பண்பாடு, மனிதர்களுடனான உறவு. வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், மேலும் அவர்கள் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். வழிபாடு, அல்லாஹ்வுடனான உறவு. இவ்வாறு அல்லாஹு தஆலா பண்பாட்டையும் வழிபாட்டையும், இபாதத்தையும் அஹ்லாக்கையும், அல்லாஹ்வுடனான உறவையும் அடுத்த மனிதர்களுடனான உறவையும் மூமின்களுடைய பண்புகளாக மாறி மாறி சொல்கிறான் என்பதை இங்கே மிக தெளிவாக பார்க்கிறோம். மற்றும் ஒரு சூறாவான சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி பகுதியை பாருங்கள். அல்லாஹு தஆலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்பதை விளக்க அவர்களுடைய முக்கியமான பல பண்புகளை சொல்லிக்கொண்டு போகிறான். வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன் வ இதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. ரஹ்மானுடைய அடியார்கள் யார் தெரியுமா? அவர்கள் இந்த பூமியில் நடக்கின்ற போது அமைதியாக நடப்பார்கள், பண்பாடாக நடப்பார்கள். அறிவியினர்கள் அவர்களோடு வாக்குவாதப்பட்டால், தர்க்கித்தால், வாத பிரதிவாதங்களுக்கு முற்பட்டால் சலாம் என்று சொல்லி ஒதுங்கி போய்விடுவார்கள். பண்பாடு. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யபீதூன ரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, இரவு நேரத்திலே மனிதர்கள் எல்லோரும் தூக்கத்தில் இன்பம் கண்டு கொண்டிருக்கும் வேளையில் இவர்கள் கண் விழித்து நின்ற நிலையிலும் சுஜூதுடைய நிலையிலும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவார்கள். வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா, அந்த இரவு வேளையிலே கையேந்தி அல்லாஹ்விடம் நரக நெருப்பிலிருந்து, அந்த தண்டனிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடனான உறவு. பகலிலே மனிதர்களோடு நல்லுறவு பாராட்டுவார்கள், இரவிலே படைப்பானான அல்லாஹ்வோடு நல்லுறவு பாராட்டுவார்கள். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇதா அம்ஃபகு வல்லதீன இதா அம்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வ கான பைன தாலிக கவாமா. ரஹ்மானுடைய அடியார்களுடைய மற்றொரு பண்பு, அவர்கள் செலவு செய்தால் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமாக நடக்கவும் மாட்டார்கள், இரண்டுக்கும் இடையில் ஒரு நடுநிலையான போக்கை கடைபிடிப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர்,
அல்லாஹ்வோடு மற்றொரு இலாகை அவர்கள் அழைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வோடு நான் ஒரு வலா யக்துலூன நஸ்ஸல்லதி ஹர்ரம் அல்லாஹ் இல்லா பில் ஹக், நியாயம் இல்லாமல் எந்த ஒரு உயிரையும் கொலை செய்ய மாட்டார்கள். மனிதர்களோடு நான் ஒரு வலா யஸ்னூன், அவர்கள் விபசாரத்தில் ஈடுபட மாட்டார்கள், கெட்ட நடத்தில் ஈடுபட மாட்டார்கள். இப்படி அல்லாஹு தாலா அவனுடனான உறவையும் அடுத்த மனிதர்களுடனான உறவையும் மாற்றி மாற்றி மூமின்களுடைய பண்புகளாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய சகோதர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதுதான் மார்க்கம். மார்க்கம் என்றால் ஒரு பக்கம் வழிபாடு என்றால் மறுபக்கம் பண்பாடு. மார்க்கம் என்றால் வழிபாடு, வழிபாடு, வழிபாடே என்று மிக பிழையான ஒரு பார்வை இருக்கிறது. எனவேதான் வழிபாடுகளுக்காக பண்பாடுகளை கூட குளிதோண்டி புதைக்கிற கலாச்சாரம் மார்க்கம் என்ற பெயரில், தவ்வா என்ற பெயரில், அழைப்பு பணி என்ற பெயரிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற அநியாயத்தை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தையே கொச்சைப்படுத்துகிற, மார்க்கத்தையே கேவலப்படுத்துகிற, மார்க்கத்துடைய உயிரோட்டத்தையே கொள்ளுகிற ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். வழிபாட்டுக்காக பண்பாடுகளை குளிதோண்டி புதைக்கிற நிலைமை. சத்தியம் வாழ வேண்டும் என்ற பெயரில், ஹக்கு மேலோங்க வேண்டும் என்ற பெயரில், ஹக்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற பெயரிலே ஹக்குடைய மிக முக்கியமான பகுதியான அகலாக்குகள், மனித பண்புகள் மீறப்படுவதையும், மனித உறவுகள் சிதைக்கப்படுகிற ஒரு கவலைக்குரிய நிலையைத்தான் இன்று மார்க்கத்தின் பெயரிலேயே காணுகிற நிலைமை உருவாகியிருக்கிறது. மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்கள் பண்பாடுகளை பேணுகிறார்களா இல்லையா என்பது வேறு செய்தி. மார்க்கத்தை லாட்டிக்கொள்பவர்கள், மார்க்கத்தை பாராட்டுவர்கள், மார்க்கடிப்பில் வாழ்பவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், மார்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களே மார்க்கத்துடைய அடிப்படை பகுதியான மனித உறவுகளை சிதைக்கிற, மனித பண்பாடுகளை குளிதோண்டி புதைக்கிற செயற்பாடுகள் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு கவலைக்குரிய நிலைமை. இந்த மார்க்கத்துக்கு நாம் சொல்கிற பொய் சாட்சியம், இந்த மார்க்கத்தை நாம் பிழையாக பிரதிநிதித்துவப்படுத்துகிற நிலைமை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கம் என்றால் சகோதர்களே, ஒரு பக்கம் அல்லாஹ்வுடனான உறவு ஆரோக்கியமாக பேணப்பட வேண்டும், மறுபக்கம் அல்லாஹ்வுடைய படைப்புகளுடனான உறவு என்றும் எப்போதும் மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். ஹாலிக்குடனான உறவு ஒரு பக்கம், ஹல்களுடனான உறவு மறுபக்கம். முதலாவது அல்லாஹ்வுடனான உறவு, படைப்பானுடனான உறவு. அடுத்தது படைப்புடனான உறவு. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடனான உறவு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். அவனுக்கு மிக இறுக்கமானவனாக, நெருக்கமானவனாக அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் இருப்பான். காலையில் கண் விழித்தவுடன் அவன் பேசுவது ஹாலிக்கோடு, ஹல்குகளோடு அல்ல. கண் விழித்தவுடன் அவன் உரையாடுவது படைப்பானான அல்லாஹ்வோடு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர். கண் விழித்தவுடன் அல்லாஹ்வோடு உரையாடுகிறான், அவனோடு பேசுகிறான். குளியலறைக்கு செல்கிறான், கழிவறைக்கு செல்கிறான். அங்கும் அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் குப்ஸி வல் கபாயித் என்று அல்லாஹ்வோடு உரையாடி ஜின்கள் ஷைத்தான்கள் கெட்ட சக்திகளில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறான். வெளியே வருகிறான், அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். குஃபரானக் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி. தொழுகிறான், அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். தொழுகை முடிந்த கையோடு திக்ர்கள் ஈடுபடுகிறான், அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். வாகனத்தில் ஏறுகிறான், சுப்ஹான அல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹ்வை விழித்து சொல்லி அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். வாகனத்தில் இருந்து இறங்குகிறான், அல்லாஹு மன்சில்னி முன்சல முபாரக்கன் வந்த ஹயுல் முன்சிலீன் என்று அல்லாஹோடு உரையாடுகிறான். அவனை புகழ்கிறான், அவனை துதி செய்கிறான். முழு வாழ்க்கையும் அல்லாஹுடனான உரையாடலாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், எத்தகைய நிலை வந்தாலும் ஒரு மூமின் அல்லாஹோடு இருக்கிற அந்த உறவை வைத்து அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறான், உரையாடிக்கொண்டே இருக்கிறான். இறுதியாக தூங்கச் செல்கிறான். பொழுது கழிந்த நிலையில் பிஸ்மிக அல்லாஹும் அமூத்து வஹயா, பிஸ்மிக ரப்பி வதாத்து ஜம்பி வபிக அர்ஃபஅஹு ஃபஇன்னம் ஸக்த நஃப்ஸி ஃபஃஃபிர் லஹா வஇன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபதஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக்கஸ் ஸாலிஹீன் என்று அல்லாஹ்வுடன் நேரடியாக உரையாடி விட்டு தான் தூங்குகிறான். இடையில் கண் விழித்தாலும் அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். அல்லாஹ்வுடனான இந்த உறவு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதோ
அந்த அளவுக்கு தான் எமது ஈமான் ஆரோக்கியமாக இருக்கிறது, எமது தௌஹீத் ஆரோக்கியமாக இருக்கிறது, எமது ஒரே நம்பிக்கை ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது பொருள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடனான இந்த உறவு மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கான எல்லா வழிகாட்டல்களையும் போதனைகளையும் இந்த மார்க்கம் தந்திருக்கிறது. தொழுகை தொழுகைக்காக அல்ல, நோன்பு நோன்புக்காக அல்ல, திலாவத்துல் குர்ஆன் என்பது திலாவத்துல் குர்ஆனுக்காக அல்ல, திக்ர் அவுராதுகள் செய்வது திக்ர் அவுராதுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அல்ல. ஹாலிக்கான அல்லாவோடு நல்லுறவு பாராட்டுவது, அவனோடு முனாஜாத்தில் ஈடுபடுவது, அவனோடு கலந்து பேசுவது, ஹல்களோடு பேசுவதை விட ஒரு அடியான் அதிகமாக ஹாலிக்கோடு பேச வேண்டும். அதற்கான எல்லா ஒழுங்குகளையும் இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகமாக யாரோடு பேசுகிறோம்? ஹாலிக்கோடு அதிகமாக பேசுகிறோமா, ஹல்களோடு அதிகமாக பேசுகிறோமா, படைப்பானோடு அதிகமாக பேசுகிறோமா, படைப்புகளோடு அதிகமாக பேசுகிறோமா என்பதை நாங்கள் ஒரு சுய விசாரணை கூடாக மதிப்பீடு செய்தால் நாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். நேரடியாக ஹாலிக்கான அல்லாவோடு உரையாடுவதற்காக செல்கின்ற பள்ளிவாசலில் கூட கையிலே ஹேண்ட்போனோடு செல்கிறோம். அங்கும் கூட ஹல்குகளோடு தான் உரையாடிக்கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலும் உரையாடுவது அவர்களோடு, பகல் நேரத்திலும் உரையாடுவது அவர்களோடு, மஸ்ஜிதுக்கு சென்றாலும் அவர்களோடு தான் உரையாடுகிறோம். நான் ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக போயிருந்த போது ஒரு வித்தியாசமான அறிவித்தலை பார்த்தேன். படைப்பாளனான அல்லாவோடு உரையாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள், தயவு செய்து படைப்புகளோடு உரையாடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கையடக்க தொலைபேசியை போட்டு காண்பித்திருக்கிறார்கள். தயவு செய்து பள்ளிவாசலுக்கு வந்த நேரத்திலாவது இந்த கையடக்க தொலைபேசியை அடக்கி வையுங்கள் என்ற செய்தியை அப்படி அற்புதமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைய இந்த இஸ்திமாவிலே நானும் நீங்களும் சுமந்து செல்ல வேண்டிய செய்தி இது. எமது ஈமானிய வாழ்வு, எமது ஆன்மீக வாழ்வு, எமது சூழல் நோக்கிய பயணம், மறுமை நோக்கிய பயணம், எமது இந்த தீனுடைய பயணம் ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஒருமுறை மதிப்பீடு செய்து கொள்வதற்கு சிறந்த வழியாக இருப்பது இந்த மதிப்பீடு. நாம் ஒவ்வொரு நாளும் ஹாலிக்கான அல்லாவோடு அதிகம் உரையாடுகிறோமா, அவனுடைய ஹல்குகளோடு தான் அதிகம் உரையாடுகிறோமா? இதனை அடிக்கடி சுய விசாரணைக்குட்படுத்த வேண்டும். அல்லாவுடைய கலாமான இந்த குர்ஆனை ஓதுவதற்கூடாக அல்லாஹோடு நாம் உரையாடலாம், அவனோடு பேசலாம். அல்லாஹோடு பேசுவதற்கு அல்லாஹு தஆலா இந்த கலாமை நமக்கு தந்திருக்கிறான், இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். இதை பார்ப்பதை விட, இதில் உள்ள செய்திகளை பார்ப்பதை விட, இதை ஓதுவதை விட, இதை விளங்குவதை விட, இதன் கருத்துக்களை உள்வாங்குவதை விட நாம் அதிகமாக எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? குறிப்பாக நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மிலேனியத்திலே அண்மைக்கால மிகப்பெரிய ஜாஹிலியத்தாக, சமூக விரோத செயலாக, தீமையாக, பாவமாக மாறியிருப்பது நாம் கையிலே வைத்திருக்கின்ற இந்த தொடர்பு ஊடக சாதனங்கள், குறிப்பாக இந்த ஸ்மார்ட் போன். ஒரு காலத்திலே ஒவ்வொரு தீமையையும் தனித்தனியாக செய்ய வேண்டியிருந்தது, ஒவ்வொரு பாவத்தையும் தனித்தனியாக செய்ய வேண்டியிருந்தது. இப்போது எல்லா பாவங்களையும் ஏக காலத்திலே ஹோல் இன் ஒன் கையடக்க தொலைபேசியாக தந்திருக்கிறார்கள். கோல் சொல்ல வேண்டுமா, புறம் பேச வேண்டுமா, அபாண்டம் சுமத்த வேண்டுமா, அசிங்கத்தை அள்ளிவிட வேண்டுமா, வீணான தர்க்க குதர்க்கங்கள் ஈடுபட வேண்டுமா, கேவலப்படுத்த வேண்டுமா, என்ன பாவங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவ்வளவு பாவங்களையும் கை கடக்கமாக, கையடக்க தொலைபேசி கூடாக செய்கின்ற ஒரு பயங்கரமான நிலைமை வந்திருக்கிறது. 2-in-1 என்று சொன்னார்கள், 3-in-1 என்றார்கள், 4-in-1 என்று சொல்லி இப்போ ஹோல் இன் ஒன்னாக எல்லாம் ஒன்றிலே கை கடக்கமாக கிடைத்திருக்கிறது. இந்த சாதனங்களே பண்பாடாக, நேர்மையாக, சரியாக, முறையாக, நன்மைக்கு பயன்படுத்துகின்ற ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள், ஆண்களும் பெண்களும், இளைஞர்களும் யுவதிகளும், வயது வந்தவர்கள் கூட இந்த ஸ்மார்ட் போனை வைத்துக்கொண்டு காலத்தையும் நேரத்தையும் எவ்வளவு பயங்கரமாக வீணடிக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, ஹாலிக்கோடு பேச வேண்டியவர்கள், படைப்பானான அல்லாஹ்வோடு உரையாட வேண்டியவர்கள்,
படைப்புகளோடு உரையாடுவது மாத்திரமல்ல, வீணான உரையாடலில் ஈடுபட்டு தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த கசப்பான யதார்த்தத்தை புரிந்து எமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடனான உறவை சீர் செய்து கொள்வதில், ஆரோக்கியமாக அமைத்துக் கொள்வதில், அல்லாஹ்வுடன் உரையாடுவதில், அதிகம் அதிகம் உரையாடுவதில், பேசுவதில், அதிகம் அதிகம் பேசுவதில் தான் எமது மறுமை வாழ்க்கையுடைய வெற்றி தங்கியிருக்கிறது. சகோர்களே, எமக்கு ஒரு பிரச்சனையா, வாழ்க்கையில் ஒரு சோதனையா, கஷ்டமா, நஷ்டமா, தேவையா, உடனடியாக நாம் செல்ல வேண்டியது ஹாலிக்கிடம், ரஜாக்கிடம் கேட்க வேண்டும், அப்துல் ரஜாக்கிடம் அல்ல, வஹாபிடம் கேட்க வேண்டும், அப்துல் வஹாபிடம் அல்ல, ரவுஃபிடம் கேட்க வேண்டும், அப்துல் ரவுஃபிடம் அல்ல, ரஹ்மானை அணுக வேண்டும், அப்துல் ரஹ்மானை அல்ல, ரஹீமிடம் கெஞ்ச வேண்டும், அப்துல் ரஹீமிடம் அல்ல. இதுதான் தௌஹீத், இதுதான் ஈமான், இதுதான் இந்த மார்க்கத்துடைய ரூஹ், ஆத்துமா, ஜீவநாடி, உயிர் நாடி. மார்க்கம் என்பது தொழில்நுட்ப விவகாரங்களை அலசுவது அல்ல, மார்க்கம் என்பது ஆட்டங்களும் அசைவுகளும் அல்ல, மார்க்கம் என்பது வாத பிரதிவாதங்கள் அல்ல, மார்க்கம் என்பது நல்லுறவு பாராட்டுவது, நல்லுறவு பாராட்டுவது. அல்லாஹ்வுடனான நல்லுறவு, அடுத்த மனிதர்களுடனான நல்லுறவு. ஒரு மூமின் எப்படி இனம் காணப்பட வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்படி அடையாளம் காணப்பட வேண்டும், இந்த நாட்டிலே பல சமயத்தவர்களோடு, சமூகத்தவர்களோடு இணைந்து வாழுகின்ற இலங்கை முஸ்லிம் சமூகம், இந்த முஸ்லிம் சமூகத்தில் வாழுகின்ற ஆண்கள், பெண்கள், உலமாக்கள், தாயிகள் உட்பட அனைவரும் இவ்வாறு அடையாளம் காணப்படுகிறார்கள். முஸ்லிம் என்றால் யார் என்று அடையாளம் காணப்படுகிறார்கள், முஸ்லிம் என்றால் யார், தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், உம்ராக்கு செல்வார்கள், ஹஜ் கடமை நிறைவேற்றுவார்கள், தொப்பி போட்டிருப்பார்கள், தாடி வைத்திருப்பார்கள், ஹிஜாப் அணிவார்கள், நிக்காப் அணிவார்கள். பெரியொரு பட்டியல் இருக்கிறது முஸ்லீம்களை அடையாளம் காண்பதற்கு. ஆனால் இஸ்லாத்துடைய இந்த வரைவிலக்கணப்படி, இந்த தீனுடைய இந்த வரைவிலக்கணப்படி, தீன் என்றால் நல்லுறவு பாராட்டுவது, பண்பாடாக நடந்து கொள்வது, ஒரு பக்கம் வழிபாடு என்றால் மறுபக்கம் பண்பாடு, ஒரு பக்கம் வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தி மஹாஷிஊன், மறுபக்கம் வல்லதீனஹும் அனில் லஹ்வி மஅரிதூன், ஒரு பக்கம் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், மறுபக்கம் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், ஒரு பக்கம் அலா ஸலவாத்தி யுஹாஃபிதூன், மறுபக்கம் வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். வழிபாடுகளை கொண்டு அடையாளம் காணப்படுகிற இந்த முஸ்லிம்கள் பண்பாடுகளை கொண்டு அடையாளம் காணப்படுகிறார்களா? முஸ்லிம்கள் என்றால் யார் தெரியுமா? தொப்பி அணிந்திருப்பார்கள், தாடி வைத்திருப்பார்கள், பெண்கள் ஹிஜாப் அணிந்திருப்பார்கள். உண்மைதான், அதை விட அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள், நம்பிக்கை நாணயம் உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், கால நேரத்தை வீணாக்காதவர்கள், வீணான விவகாரங்களில் ஈடுபடாதவர்கள், ஆயுளை பொன்னென மதிப்பவர்கள், வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதையும் உச்சநிலையை பயன்படுத்துபவர்கள், பண்பாட்டின் உறைவிடங்கள், ஒழுக்கத்தின் மறுபெயர் என்று இனம் காணப்படுகிறார்களா? எப்படி அடையாளம் காணப்படுகிறார்கள்? இந்த தீனை நாம் எப்படி பிரதித்துவப்படுத்துகிறோம்? இப்போதெல்லாம் பிற சமூகங்களுடனான உறவு எப்படி போனாலும், அவர்களுடனான நல்லுறவு எப்படி போனாலும், மார்க்கத்தின் பெயரால் நம் சமூகத்துக்குள்ளே எத்தனை எத்தனை சண்டைகள், முரண்பாடுகள், மோதல்கள், அடிப்படி நிலை, இவற்றையெல்லாம் பார்க்கிறார்கள், இந்த நாட்டிலுள்ளவர்கள் பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலேயே பிரச்சினை, மோதல், முரண்பாடு, சண்டை, குரோதம், பகைமை, காழ்ப்புணர்ச்சி, கழுத்தறுப்பு, காட்டிக் கொடுப்பு எல்லாம் இருக்கிறது மார்க்கத்தின் பெயரால். அவர் தப்லீக்காரன், இவர் ஜமா இஸ்லாமிக்காரன், அவன் தௌஹீத்காரன், அவன் ஹுப்பு, இவன் தரீக்காவாதி, நாங்கள் மட்டும் தான் சுடத்தொல் ஜமாத், கலிமா சொன்ன சமூகம். இப்படி நடந்து கொள்கிறது. ஆனால் மார்க்கம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது, மார்க்கம் என்றால் ஒரு பக்கம் வழிபாடு, மறுபக்கம் பண்பாடு. சகோர்களே, எத்தகைய ஒரு கவலைக்குரிய நிலைமை, கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை. யாரும் எமக்கு எதிராக சதி செய்ய வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு
நாங்களே போதுமான அளவுக்கு இந்த தீனுக்கும் இந்த உம்மத்துக்கும் படுகுழி தோண்டிக் கொண்டிருக்கிறோம் என்பது கவலைக்குரிய விஷயம். மார்க்கம் என்பது நல்லுறவு பாராட்டுவது. ஒரு பக்கம் படைப்பானுடனான நல்லுறவு, மறுபக்கம் படைப்புகளுடனான நல்லுறவு, கணவன் மனைவிக்கு இடையிலான நல்லுறவு, மார்க்கம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான நல்லுறவு, மார்க்கம் உற்றார் உறவினருக்கு இடையிலான நல்லுறவு, மார்க்கம் அண்டை அயலவர்களுக்கு இடையிலான நல்லுறவு, மார்க்கம் சமூகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடன் நல்லுறவு, மார்க்கம் ஏனைய சமூகங்களுடன் நல்லுறவு, மார்க்கம் மிருக உலகத்துடன் நல்லுறவு, மார்க்கம் தாவர உலகத்துடன் நல்லுறவு, மார்க்கம் எல்லா மனிதர்களோடும் எல்லா ஜீவராசிகளோடும் உயிரினங்களோடும் நல்ல முறையில் பண்பாடாக நடந்து கொள்வது மார்க்கம், தீன். மார்க்கம் என்றால் வழிபாடு, வழிபாடு, வழிபாடு என்ற இந்த மனப்பதிவு எவ்வளவு பிழையானது. சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மார்க்கம் என்பது ஒரு பக்கம் படைப்பான அல்லாஹ்வுடனான நல்லுறவு, மறுபக்கம் படைப்புகளுடனான நல்லுறவு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் காலை கண் விழித்தது முதல் நான் எப்படி எனது வாழ்க்கை துணியோடு நடந்து கொள்கிறேன். தீன் கண் விழிக்கிற போது ஹாலிக்கோடு பேசிக்கொண்டு கண் விழிக்கிறோம், அடுத்த கணம் ஹல்கோடு உரையாடுகிற நிலைமை வருகிறது. அது மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இவர்களோடு இன்று நான் எப்படி பேசுகிறேன் என்பதில்தான் என்னுடைய தீனும் ஈமானும் தங்கி இருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு, கியாமுல்லைல் தொழுதுவிட்டு ஒருவர் வருகிறார், வந்து தன் வாழ்க்கை துணையோடு பண்பாடு இல்லாமல் பேசுகிறார், கோபத்தோடு பேசுகிறார், கடிந்து கொள்கிறார், பிள்ளையை அதட்டுகிறார், சகோதரனை விரட்டுகிறார் என்று சொன்னால் அது மார்க்கம் அல்ல, அது தீன் அல்ல, தீன் பற்றிய சரியான புரிதல் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவி உறவு எந்த அளவு பண்பாடான உறவாக அமைய வேண்டும் என்பதை இவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹலிஹி வான ஹைருக்கும் லி அஹலி, உங்கள் சிறந்தவர் தனது மனைவி மக்களுக்கு சிறந்தவரே, உங்கள் அனைவரிலும் மனைவி மக்களுக்கு சிறந்தவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அல்லவா மார்க்கம், நல்லுறவு பாராட்டுவது. வீட்டிலிருந்து இந்த நல்லுறவு ஆரம்பிக்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள், வந்து அல்லாஹ்வின் தூதரே, ரெண்டு பேரும் ஓட்டப் போட்டியில் ஈடுபடுவோமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவருடைய மனைவியார் சொல்கிறார்கள், ரெண்டு பேரும் ஓடுவோமா என்று. நபி அவர்களும் ஓடுவோம் என்று சொல்கிறார்கள். இரண்டு பேரும் ஓடுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் முந்தி விடுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தி விடுகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நான் வென்று விட்டேன் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வெற்றியை ஏற்று அங்கீகரிக்கிறார்கள். மீண்டும் ஓடுவோம் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரெண்டு பேரும் மீண்டும் ஓடுகிறார்கள். நபி அவர்கள் வென்று விட்டார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோத்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வின் வின் சிச்சுவேஷன், அதுக்கு இது என்று சொல்லி சிரித்துவிட்டு தனது மனைவியை சந்தோஷப்படுத்திவிட்டு செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தகைய குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவியும் இன்றும் ஓடுகிறார்கள். சில போது கணவன் முன்னாலோட பின்னால் மனைவி ஓடுவாள், மனைவியுடைய கையிலே இருக்க வேண்டியது இருக்கும். பல போது மனைவி முன்னாலோட கணவன் பின்னால் ஓடுவான், கணவனுடைய கையிலே இருக்க வேண்டியது இருக்கும். இன்றும் ஓடுகிறார்கள், அன்றும் ஓடினார்கள், இன்று விட்டு விட்டு ஓடுகிறார்கள், ஓடி ஒழிப்பதற்காக ஓடுகிறார்கள், பயத்தினால் ஓடுகிறார்கள், விரண்டு ஓடுகிறார்கள், வெறுப்பினால் ஓடுகிறார்கள். அன்று எத்தகைய உறவு என்று சிந்தித்து பாருங்கள். குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வது எப்படி என்று எந்த ஒரு பயிற்சி நெறியும் நடத்த வேண்டிய தேவையில்லை, இதற்காக எங்கும் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்று ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், அதுக்கு பிறகு போஸ்ட் மேரேஜ் கைடன்ஸ். நான் கூட இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வாரம் ஒரு நாட்டுக்கு செல்ல இருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்னென்றால் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் ப்ரோக்ராம். அழகான பேர்கள். அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவர் எந்த அளவு தூரம்
குடும்ப வாழ்க்கையில் நல்லுறவு பேணுபவராக இருக்கிறார் என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்று மாறியிருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமது இந்த தீனிலே எமது இந்த வாழ்க்கையை அழகாக அமைத்துக்கொள்ள, பண்பாடாக அமைத்துக்கொள்ள, சீராக சிறப்பாக அமைத்துக்கொள்ள தேவையான நடைமுறை சாத்தியமான அனைத்து வழிகாட்டல்களும் நிறைவாக தரப்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒருவர் தான் மாரியத்துல் கபத்தியா. மாரியத்துல் கபத்தியா எகிப்து நாட்டை சேர்ந்தவர். பசுமையான பூமியில், ஒரு வளமான பூமியில் பிறந்து வளர்ந்தவர் மாரியத்துல் கபத்தியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாரியத்துல் கபத்தியாவை மனம் முடித்து மதீனாவிலே கொண்டு வந்து அவர்களை கூடிய அமர்த்த வேண்டும். நபி அவர்கள் தனது மனைவிமார்கள் அனைவரையும் மஸ்ஜிது நபவியை சூழ வீடுகளை கட்டி குடியமர்த்தி இருந்தார்கள். ஆனால் மாரியத்துல் கபுத்தியாவுக்கு மாத்திரம் மதீனாவிலே சற்று தூரத்தில் இருந்த ஒரு பசுமையான நிலப்பிரதேசமான அல் அவாலி என்ற இடத்திலே ஒரு வீட்டை நிர்மாணித்துக் கொடுத்து அங்கு அவரை குடியமர்த்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண்ணுடைய உணர்வுகளை மதித்தார்கள். மாரியத்துல் கபுத்தியாவுக்கு பாலைவன சூழல் சரிவராது. இந்த பாலைவன சூழலிலே அவர் கஷ்டப்படுவார், அவஸ்தைப்படுவார், உள ரீதியாக பாதிக்கப்படுவார். இந்த பசுமையான ஒரு பூமியிலிருந்து, வளமான ஒரு பூமியிலிருந்து வந்தவர், அங்கு பிறந்து வாழ்ந்தவர், வளர்ந்தவர். எனவே அவருக்கு ஓரளவு பசுமையான ஒரு இடம்தான் பொருத்தமானது என்று கண்டு அவாலி என்ற இடத்திலே வீட்டை கட்டி அங்கே குடியமர்த்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நபி அவர்கள் எந்தளவு தூரம் தனது வாழ்க்கை துணைகளுடைய உணர்வுகளை புரிந்து, ஃபீலிங்ஸ் என்று சொல்வார்கள், உணர்வுகளை புரிந்து, நுட்பமான உணர்வுகளை கூட புரிந்து நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுக்கு கதை சொல்லட்டுமா என்று. நபி அவர்கள் சொன்னார்கள், சொல்லுங்கள் என்று. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கதை சொன்னாங்க, நபி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ரெண்டாவது கதையும் சொன்னாங்க, கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மூணாவது கதையும் சொன்னாங்க, கேட்டுக்கொண்டிருந்தாங்க. தொடர்ந்து 10 கதைகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டே போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமைதியாக இருந்து ஆர்வத்தோடு, ஆசையோடு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன எல்லா கதைகளையும் கேட்டார்கள். கடைசியாக சொன்ன கதை உம்மு ஸர் அபு ஸர் என்ற ஒரு கணவன் மனைவி தொடர்பான கதை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உம்மு ஸரும் அபு ஸரும் உயிருக்குயிராக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படித்தான் இருந்தார்கள். கடைசி காலத்தில் அபு ஸருக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை, மனம் மாறினார். உம்மு ஸரை விவாகரத்து செய்துவிட்டு மற்றொரு பெண்ணை திருமணம் முடித்துவிட்டு சென்று விட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே. இதுதான் 10வது கதை. சுன்னத்துகளை பற்றி பேசுகிற நாங்கள், பறக்க பறக்க பேசுகிற நாங்கள், சுண்ணாக்களை வைத்து சண்டை போடுகிற நாங்கள், அடிபுடி படுற நாங்கள், பிளவுபட்டு பிரிவுபட்டு போற நாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடித்த இந்த அற்புதமான சுன்னத்துகளை ஹயாத்தாக்குறோமா? இதுல சுன்னா பிதா என்ற ஒரு வாதம் வருதா? இந்த சுன்னத்துகளை நாம் எமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டுமே என்று யாராவது யோசிப்பார்களா? மார்க்கம் என்று என்பது எதுவாக மாறியிருக்கிறது? மார்க்கம் என்ற பெயர் இன்று எது காட்சிப்படுத்தப்படுகிறது? 10வது கதையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி முடித்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? 10 கதை சொல்லியிருக்கிறீங்க, பொறுமையாக கேட்டிருக்கிறேன். இதுக்கு பிறகு இந்த கதை அளக்கிற வேலையை மட்டும் விட்டுருவோம். இனி 10 வருஷத்துக்கு வாய் திறக்கப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொள்ளலை. 10 கதையும் கேட்டு 10வது கதையை சொன்ன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உள ரீதியான அணுகுமுறையை பாருங்கள், அற்புதமான அணுகுமுறையை பாருங்கள். இந்த 10வது கதையை கேட்டுட்டு நபி அவர்கள் தன்னுடைய கவலையை வெளியிட்டாங்க. அபு ஸர் அப்படி செஞ்சிக்கப்படாது, அபு ஸர் உம்மு ஸருக்கு அப்படி செஞ்சிக்கப்படாது என்பதை உணர்த்திய நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நானும் அபு ஸர் உம்மு ஸரோடு எவ்வளவு இறுக்கமாக நெருக்கமாக இருந்தாரோ அப்படித்தான் உங்களோடு இருக்கிறேன். நானும் அபு ஸரை போலவே உங்கள் மீது உயிரை வைத்திருக்கிறேன். ஆனால் அபு ஸர் செய்த அந்த மோசமான வேலையை நான் செய்ய மாட்டேன். அவர் கடைசி காலத்தில் தனது மனைவியை துரத்தி விட்டார் அல்லவா, விவாகரத்து செய்தார் அல்லவா, அந்த மோசமான வேலையை நான் செய்ய மாட்டேன். ஆயிஷாவே, கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் உங்களை பார்ப்பேன், அரவணைப்பேன், ஆதரிப்பேன், எனது அன்பை கொட்டுவேன் என்ற கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள். இது சுன்னா இல்லையா?
அற்புதமான சுண்ணா இல்லையா, மாஸ்டர் சுண்ணாக்கள் இல்லையா? இந்த சுண்ணாக்கள் இவையல்லவா ஹயாத்தாக்கப்பட வேண்டும், இவையல்லவா ஃபோக்கஸ் பண்ணப்பட வேண்டும், இவையல்லவா ஹைலைட் பண்ணப்பட வேண்டும், இவையல்லவா மார்க்கம் என்ற பெயரிலே வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும். மார்க்கம் என்ற பெயரில் இவற்றை நாம் கடைபிடித்திருந்தால், பின்பற்றி இருந்தால், வாழ்க்கையில் உயிர்ப்பித்திருந்தால், இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கமாக பார்க்கப்பட்டிருக்கும். இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸை விட்டு போட்டு, அல்லது குறைச்சி போட்டுட்டு, அல்லது அடக்கி வாசிச்சுட்டு, இல்லை இல்லை சகோர்களே, மார்க்கம் என்பது ஒரு பக்கம் ஹாலக் படைப்பாளனுடனான நல்லுறவு, மறுபக்கம் ஹலக்குகள் படைப்புகளுடனான நல்லுறவு. படைப்புகளுடனான நல்லுறவிலே முதன்மை பெறுவது வீட்டு வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை துணைகளுடனான நல்லுறவு. இந்த தலைப்பிலேயே பல மணி நேரம் நாம் பேசலாம். மறுபக்கம் ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு எவ்வளவு தூரம் நல்லுறவு பாராட்டுவார் என்பதை நமது மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. நமது சலஃபுகள் வழிகாட்டியிருக்கிறார்கள். தனது கணவனை சந்தோஷப்படுத்துவது, அவருக்கு கட்டுப்படுவது, தன் மானத்தை உயிரென காப்பது, தன்னுடைய கணவனுடைய பொருளை சொத்து செல்வத்தை பாதுகாப்பது, தனது கணவனுக்கு நன்றியுள்ள விசுவாசமுள்ள ஒரு மனைவியாக வாழ்வது, இவை பற்றி இந்த மார்க்கம் இவ்வளவு தூரம் பறக்க பறக்க பேசுகிறது. தன் கணவனுடனான நல்லுறவு அன்றாட வாழ்க்கையில் எப்படி பேணப்பட வேண்டும், இந்த மார்க்க போதனைகள் குடும்ப வாழ்க்கையில் பேணப்பட்டால் அந்த குடும்பம் எத்தகைய குதூகலமான குடும்பமாக இருக்கும், மறுமைக்கு முன்னால் உலக வாழ்க்கையே ஒரு சுவன வாழ்க்கையாக எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியும். மார்க்கம் என்பது நல்லுறவு, அல்லாஹ்வுடனான நல்லுறவு ஒரு பக்கம், அடியார்களுடனான நல்லுறவு மறுபக்கம். இந்த நல்லுறவு வீட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். தனது வாழ்க்கை துணைகளுடனான நல்லுறவு. ஒருவர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். தந்தையுடைய அருமை இந்த விஷயத்தில் புரியும், தாயுடைய அருமை அந்த விஷயத்தில் புரியும், சகோதரருடைய அருமை இந்த விஷயத்தில் புரியும், சகோதரருடைய அருமை அந்த விஷயத்தில் புரியும், நண்பனுடைய அருமை இந்த விஷயத்தில் புரியும், வாழ்க்கை துணையுடைய அருமை, மனைவியுடைய அருமை எல்லா விஷயங்களிலும் தெரியும். அதை புரியும் போது அவர் ஹயாத்தோடு இருக்க மாட்டார் என்ற வகையிலே ஒரு செய்தியை அடுக்கு மொழியிலே அனுப்பி வைத்திருந்தார். நான் அவருக்கு ஒரு செய்தி அனுப்பினேன், நீங்கள் சொல்வது உண்மை, ஆனால் தன் வாழ்க்கை துணையின் அருமையை, பெருமையை உயிரோடு இருக்கும் போதே உணர்ந்த மனிதன் நான் என்று அவருக்கு ஒரு செய்தி அனுப்பினேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனுடைய அருமை பெருமையை, மனைவியுடைய அருமை பெருமையை வாழுகிற காலத்திலேயே புரிய வேண்டும், உணர வேண்டும், அந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்கிற வாழ்க்கை, அதுதான் நபி வழி, அதுதான் சுன்னா. வாழ்க்கை துணைகள் கணவனும் மனைவியும் நல்லுறவு பாராட்டுவது போலவே பெற்றோருடனான நல்லுறவு மார்க்கம். தௌஹீதுக்கு அடுத்த நிலையில் இந்த மார்க்கத்திலே முக்கியத்துவம் பெறும் ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அது பெற்றோர் நலன் பேணுவது என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய தேவையில்லை. ஷிர்க்குக்கு அடுத்த நிலையிலே இந்த மார்க்கத்திலே பாரதூரமான ஒரு பாவம் இருக்கும் என்றால் அதுதான் பெற்றோருக்கு அநியாயம் செய்வது, பெற்றோரை அரவணைக்காமல் இருப்பது, பெற்றோரை நோவிப்பது, அவருடைய மனதை புண்படுத்துவது. பெற்றோருடனான நல்லுறவு, பிள்ளைகளுடனான நல்லுறவு. அல் அக்ரா பின் ஹாபிஸ் என்ற ஒரு நாட்டுப்புற அரபி நபி அவர்களுடைய சன்னிதானத்துக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் தன்னுடைய இரண்டு பேர பிள்ளைகளோடும் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அல் அக்ரா பின் ஹாபிஸுக்கு ஆச்சரியம், எனக்கு 11 குழந்தைகள் இருக்கிறார்கள், ஒரு குழந்தையை கூட நான் கொஞ்சியதில்லை, அவரோடு விளையாடியதில்லை, முத்தமிட்டதில்லை என்று சொன்னபோது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹு தாலா உன்னுடைய கல்விலே இருந்து அன்பை அகற்றிவிட்டான், நான் என்ன செய்ய முடியும், நீ இவிரக்கமில்லாத ஒரு மனிதன், அன்பை இழந்த மனிதன், நான் என்ன செய்ய முடியும், மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், அன்பு காட்டாதவனுக்கு ரஹ்மானான அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது, இர்ஹமு மன் ஃபில் அர்த் இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், அப்போதுதான் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மார்க்கம் என்பது நல்லுறவு பாராட்டுவது. கணவன் மனைவிக்கு நான் நல்லுறவு,
பெற்றோர் பிள்ளைகளுக்கு நான் நல்லுறவு, பிள்ளைகள் பெற்றோருக்கு நான் நல்லுறவு, உற்றார் உறவினரோடு நல்லுறவு பாராட்டுவது, நாளாந்த நல்லுறவு பாராட்டுவது, எல்லோரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு மார்க்கம் பேசுவதல்ல, எல்லோருக்கும் மசாலா வழங்கப்படுத்துவது அல்ல நல்லுறவு என்பது, அவர்களோடு வாழுவது, அவர்களோடு வாழுவது, அந்தந்த கட்டத்தில் அந்தந்த நேரத்தில் அவருக்கு எது தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றுவது, இதுதான் மார்க்கம். குடும்ப உறவை பாராட்டுவது, இனபந்து தொடர்பை பேணுவது, இரத்த உறவை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பது ஈமானுடைய வெளிப்பாடு. மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர் ஃபல் யஸில் ரஹிமஹு, யார் அல்லாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் தனது இனபந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும். இன்று இந்த மிலேனியத்திலே உலகம் சுருங்கி இருக்கிறது. குளோபல் வில்லேஜ், குளோபல் ஃபேமிலி, பூகோள கிராமம், பூகோள குடும்பம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். உலகம் சுருங்கி இருக்கிறது, உள்ளங்கள் எந்த அளவு தூரம் விலகி சென்றிருக்கின்றன, தூரமாக இருக்கின்றன என்ற நிலைமையை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கிராமங்கள் பிறந்தவர்கள் நகரங்களுக்கு வந்து, மாநகரங்களுக்கு வந்து, இறுதியாக தலைநகரத்திலே வாழ்வார்கள். இந்த தலைநகரத்தில் வாழ்வர்களுக்கு குடும்ப உறவு ஒன்று இருக்கிறதா? தாயுடனான உறவு, தந்தையுடனான உறவு, சகோதர சகோதரனான உறவு, ஏனைய இனபந்துக்குள்ளான உறவு பேணப்படுகிறதா? ஈமானுடைய அடிப்படையான விஷயம் குடும்ப உறவை பேணுவது என்பது. இப்ப மார்க்கம் என்பது நான் சொன்னது போல வழிபாடு அல்ல. வழிபாடு ஒரு பக்கம் என்றால் பண்பாடு மறுபக்கம், அல்லாஹ்வுடனான நல்லுறவு ஒரு பக்கம் என்றால் அடியார்களுடனான நல்லுறவு மறுபக்கம், இவையெல்லாம் பேணப்படுகின்றனவா என்பதை சிந்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு அவருடைய ரிஸ்க்கிலே பரக்கத்து வேண்டுமா, அவருடைய ஆயுள் அதிகரிக்க வேண்டுமா, இரண்டுக்குமான வழியை நபி அவர்கள் சொல்கிறார்கள். எல்லோருக்கும் உள்ள தேவை, எல்லோருக்கும் உள்ள தேவை என்ன? ஒன்று, ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும். இரண்டாவது, வருமானம் வேண்டும், நல்ல வருமானம் வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ரெண்டும் வேண்டுமா? ஃபல் யஸில் ரஹிமஹு, மன் அஹப்ப யுப்ஸத ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸா ஃபீ அஸரிஹி ஃபல் யஸில் ரஹிமஹு, யாருக்கு அவருடைய வருமானம் ரிஸ்கிலே பரக்கத்து வேண்டும், ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறதோ, விருப்பம் இருக்கிறதோ, அவர் குடும்ப அங்கத்தவர்களை, இனபந்துக்களை, இரத்த உறவுகளை பேணட்டும். நபி அவர்களுடைய வழிகாட்டல். எமது நிலைப்பாடு என்ன? யாருக்கு மாதாந்த செலவிலே துண்டு விழாமல் இருக்க வேண்டுமோ, யாருக்கு இரத்த அழுத்தம் கூடாமல் இருக்க வேண்டுமோ, சக்கரை வியாதி கட்டுப்பாட்டுக்கு இருக்க வேண்டுமோ, குடும்ப உறவை துண்டித்துக் கொள்ளட்டும், குறைத்துக் கொள்ளட்டும் என்ற நிலைப்பாடுதான் இந்த அதிகமானவருடைய நிலைப்பாடு. உறவு பாராட்டுற அளவுக்கு, இரத்த உறவு பாராட்டுற அளவுக்கு, இனபந்துக்கு உண்டான உறவை பாராட்டுற அளவுக்கு பிரச்சனை, உடம்புக்கும் பிரச்சனை, பொக்கெட்டுக்கும் பிரச்சனை என்ற நிலைப்பாட்டில் தான் அதிகமானவர் இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் கண்ட பலன் எதுவும் இல்லை. ஆயுளையும் குறைத்துக் கொள்கிறார்கள், அவருடைய வருமானத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுகிறார். அதே நேரத்தில் குடும்ப உறவை பேணுகிற போது, இனபந்துக்களை அரவணைக்கிற போது, ஆதரிக்கிற போது, அனுசரிக்கிற போது, அல்லாஹு தாலா இந்த ரெண்டு வகையான எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுகிறான் என்பது நபி வாக்கு. சிலத்து ரஹீம் என்ற இந்த இனபந்துத்துவம் அல்லாஹ்வுடைய அரசியலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ரஹ்மானான அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்திலிருந்து பிறந்ததுதான் ரஹீம் என்ற இந்த இனபந்துத்துவம். அது அரசியலே தொங்கிக் கொண்டு சொல்கிறது. அல்லாஹ் சொல்வதாக, மன் வசலனி வசலஹுல்லா வ மன் கதஅனி கதஹுல்லா, யார் இனபந்து தொடர்பான இந்த இனபந்துவத்தை சேர்ந்து நடக்கிறாரோ அவரை அல்லாஹ்வும் சேர்ந்து நடப்பான், யார் இதை முறித்துக் கொள்கிறாரோ அல்லாஹ்வும் அவரை முறித்துக் கொள்வான். இப்போ இன்று மனிதர்கள் அல்லாஹ்வுடனான தொடர்பை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். துவா கேட்கிறோம், துவாவுக்கு பதில் இல்லை. கெஞ்சி கேட்குறோம், கண்ணீர் வடித்து கேட்குறோம், அழுது புலம்பி கேட்குறோம், எல்லோரும் சேர்ந்து கேட்குறோம், வீட்டில் கேட்டு பார்க்குறோம், மஸ்ஜித்தில் போய் கேட்டு பார்க்குறோம், ரமலானில் கியாமுலையில் கேட்டு பார்க்குறோம், பிறகு லைலத்துல் கத்ருடைய இரவு என்ற ஒரு இரவை வைத்து கொண்டு கேட்டு பார்க்குறோம், பிறகு மக்காவுக்கு போய் காபத்துல்லாவுக்கு முன்னால் கேட்டு பார்க்குறோம். துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதா தெரியவில்லை. லைன் கட்டாக இருக்குது.
டெலிஃபோன் பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் லைன் கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டு இருக்குது. பதில் கிடைக்குமா? அல்லாஹ் சொல்கிறான், யார் இனபந்து தொடர்பை சேர்ந்து நடக்கிறார்களோ நானும் அவர்களை சேர்ந்து நடப்பேன், தொடர்பு இருக்கும். துண்டித்துக் கொண்டால் நானும் துண்டித்துக் கொள்வேன். இவ்வாறு அல்லாஹ்வுடனான உறவை துண்டித்துக் கொள்ளும் வகையில் எத்தனை எத்தனை செயற்பாடுகளை நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ரெண்டு பேர் பகைத்துக் கொண்டிருந்தார், ரெண்டு பேர் பகைத்துக் கொண்டிருந்தார், அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகாத வரைக்கும் அவருடைய துவாக்கள் மேல் நோக்கி போகாது, அல்லாஹ்வுடனான தொடர்பு மாறுபட்டிருக்கும். ரெண்டு பேர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ரெண்டு குடும்பங்கள் பகைத்துக் கொண்டிருக்கின்றன, ரெண்டு ஊர்கள் பகைத்துக் கொண்டிருக்கின்றன, ரெண்டு இயக்கங்கள் பகித்துக் கொண்டிருக்கின்றன, ரெண்டு ஜமாத்துகள் பகித்துக் கொண்டிருக்கின்றன, ரெண்டு அணியினர் பகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகை மயம். அல்லாஹ்வுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும். அவர்களும் பிரார்த்திக்கிறார்கள், இவர்களும் பிரார்த்திக்கிறார்கள், இவர்களும் துவா கேட்கிறார்கள், அவர்களும் துவா கேட்கிறார்கள். பதுவா தான் இறங்குதே தவிர துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதாக தெரியவில்லை. எங்கெல்லாம் பிழைகள் இருக்குது, எங்கெல்லாம் தவறுகள் இருக்குது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் அடையாளம் காண கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனம் செல்வதற்கு அழகான வழிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். வழிபாடுகள் வழிபாடுகள் வழிபாடுகளுக்கூடாகவே சுவனம் செல்லலாம் என்பது மாத்திரம் சரியானதல்ல, பண்பாடுகள் மூலமாக சுவனம் செல்லலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற போது எழுந்து நின்று வணங்குங்கள், வசிலுல் அர்ஹாம் இனபந்துக்களை அரவணையுங்கள், சலாம் சொல்லுங்கள், இரவிலே நின்று வணங்குங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், அதே போல இனபந்துக்களை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், ததுகுலு அல் ஜன்னத் பி சலாம், நீங்கள் அழகான முறையில் சுவனம் நுழைவீர்கள். இனபந்துக்களை சேர்ந்து நடப்பதன் விளைவுகள் இவை. இனபந்து தொடர்பை அறுத்துக் கொள்பவரை மார்க்கம் ஃபாசிக், பெரும் பாவி என்று சொல்கிறது. குர்ஆன் அத்தகையவர்களை சபிக்கிறது. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், மகனே, நீ ஒருவரோடு தொடர்பு வைத்திருக்கிறாய், அவருடைய தொடர்பு நல்லதில்லை, அவரோட நீ தொடர்பு வச்சுக்கொள்ளாதே, நட்பு பாராட்டாதே, அவன் மல்ஊன், அவன் சபிக்கப்பட்டவன் என்ற குடும்ப உறவை அறுத்து கொண்ட மனிதன் அவன், அவனோடு நீ தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே மூன்று இடங்களிலே குடும்ப உறவை அறுத்து கொண்டு வாழ்பவனை சபித்திருக்கிறான், லானத் செய்திருக்கிறான். மார்க்கம் என்பது நல்லுறவு பாராட்டுவது. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடன் நல்லுறவு, அடுத்த பக்கம் அடியார்களுடன் நல்லுறவு, கணவன் மனைவி நல்லுறவு, பெற்றோர் பிள்ளை நல்லுறவு, பிள்ளைகள் பெற்றோர் நல்லுறவு, இனபந்துக்குனான் நல்லுறவு, அண்டை அயலவருடனான நல்லுறவு, அண்டை அயல்வர்களோடு நல்லுறவு பாராட்டுவது. நபி அவர்கள் ஒரு நாள் சொன்ன ஹதீஸ் சில போது உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும். வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல, மூமின் அல்ல, மூமினே அல்ல என்று நபி அவர்கள் சொல்ல சஹாபாக்கள் அதிர்ந்து போய் கேட்டார்கள், மன் ஹோ யா ரசூலல்லாஹ், யார் அவர், ஈமான் இழந்த அந்த மனிதன் யார்? நபி அவர்கள் தொழாதவர் என்று சொல்லவில்லை, நோன்பு பிடிக்காதவர் என்று சொல்லவில்லை, குர்ஆன் ஓதாதவர், திக்ர் செய்யாதவர் என்று சொல்லவில்லை. அல்லதி லா யஅமன் ஜாருஹு பவாயிகஹு, யாரால் அவருடைய அண்டை அயலவருக்கு தொல்லையோ அவர்தான், யாரால் அவருடைய அண்டை அயலவருக்கு தொல்லையாக இருக்குதோ அவர்தான். இன்று அண்டை அயலவரை எப்படியெல்லாம் தொல்லைப்படுத்துகிறோம், எவ்வளவு பயங்கரமாக தொல்லைப்படுத்துகிறோம், மிலேனிய பாணியில் தொல்லைப்படுத்துகிறோம், அசிங்கமாக தொல்லைப்படுத்துகிறோம், சில போது அழகாக தொல்லைப்படுத்துகிறோம். இத்தகையவர் உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்டை வீட்டாருக்கு எமது சொத்தில் கூட பங்கு கொடுக்க வேண்டிய நிலை வருமோ என்று அஞ்சும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாருடைய உரிமைகளை பற்றி தன்னோடு பேசியிருக்கிறார்கள், வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்ற நபி அவர்களுடைய கருத்து உங்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்லுறவு பாராட்டுவது. அடுத்ததாக சமூகத்துடனான நல்லுறவு. வீட்டிலே நல்லுறவு பேணுவது மார்க்கம் தீன். சமூகத்திலே இருக்கிற எல்லா மற்றத்தவர்களோடும் நல்லுறவு பாராட்டுவது தீன்.
இந்த மார்க்கத்துடைய தௌஹீதுக்கு அடுத்த நிலையில் முக்கியத்துவம் பெறுகிற மற்றொரு அம்சம் இருக்கும் என்றால், நான் சொன்னேன் நல்லுறவு பாராட்டுவது. ஒரு பக்கம் கலிமத்து தௌஹீத், மறுபக்கம் தௌஹீதுல் கலிமா. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாடு, மறுபக்கம் இந்த சமூகத்துடைய ஒருமைப்பாடு. ஒரு பக்கம் ஓரிரை கொள்கை என்றால் மறுபக்கம் இந்த சமூகத்துடைய ஒற்றுமை ஐக்கியம். அதை அற்புதமாக அடுத்து சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். வரலாறு நெடுகிலும் முஸ்லீம்களுடைய இந்த ஒற்றுமையை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அது இல்லத்தின் அலல் முஃமினீன், இஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் எப்போதும் கிருபையோடு இருப்பார்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள், விட்டு கொடுத்து நடந்து கொள்வார்கள். எப்போதும் முஃமின்கள் ஒருவருக்கொரு அரவணைத்துக் கொள்வார்கள், இணங்கி போவார்கள். சஃபன் கண்ணும் புனியானும் மர்சூஸ், இயத்தினால் வார்க்கப்பட்ட, இரும்புருக்கினால் வார்க்கப்பட்ட ஒரு கட்டடத்தை போல ஓர் அணியாக நின்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் உழைப்பார்கள், போராடுவார்கள். யார்? மூமின்கள். சமூக உறவு, முஸ்லிம் சமூகத்துடைய உறவு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற எவ்வளவோ விஷயங்களை நாம் பேசலாம். இன்றைய முஸ்லிம் உம்மத்தின் அவலநிலைக்கான அடிப்படையான காரணங்களுள் மிக முக்கியமான காரணம் மார்க்கரீதியான விழிப்புணர்வு இருக்கிறது, மறுமலர்ச்சி இருக்கிறது, எழுச்சி இருக்கிறது. எல்லா மட்டங்களிலும் மார்க்கம் என்ற பேரிலே மாஷா அல்லாஹ் பரவலான ஒரு விழிப்புணர்வை நாம் பார்க்கிறோம். ஆனால் உள்நாட்டு மட்டத்திலும் சரி, பிராந்திய மட்டத்திலும் சரி, சர்வதேச மட்டத்திலும் சரி, முஸ்லிம் உம்மா எத்தகைய ஒரு அவலநிலையில் இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதற்கான பிரதானமான காரணங்கள் ஒன்று, 160 கோடியை கடந்த இந்த முஸ்லிம் உம்மத் எத்தனை எத்தனை பிரிவுகளாக, கூறுகளாக பிளவுபட்டு இருக்கிறது. அந்த பிளவின், பிரிவினையின் விளைவைத்தான் அகோரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியை இழந்த சமூகமாக, ஹாலிக்குடைய உதவியை இழந்த சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம். சகோர்களே, அந்த வகையில் எமது குடும்ப உறவு சீராக வேண்டும் என்பது போல சமூக உறவு சீராக வேண்டும். சமூகத்திலே நல்லுறவு மலர வேண்டும். எமது பாரம்பரிய முரண்பாடுகளை மூட்டை கட்டிவிட்டு தொடர்ந்தும் ஜமாத்துகளின் பெயரால், அமைப்புகளின் பெயரால், நிறுவனங்களின் பெயரால் இந்த சமூகத்தை கூறு போடுகின்ற, சிதைக்கின்ற அந்த கொடிய பாவத்தை நிறுத்தி ஒரு புதிய பயணத்தை தொடங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லாத போது இந்த மார்க்கம் சீரழியும். அல் அயாசு பில்லா, இந்த சமூகமும் தலை தூக்க மாட்டாது. நிறைய விலை கொடுத்திருக்கிறோம், பயங்கரமான விலை கொடுத்திருக்கிறோம். அவ்வளவு விலை கொடுத்தும் கூட இந்த சமூகம் இன்னும் கண் விழித்து கொண்டதாக தெரியவில்லை. இன்னும் முரண்பாடுகளை விதைக்கின்ற ஒரு நிலையைத்தான் பார்க்கும். அரசியலின் பெயரால் முரண்பாடு, பிரதேசத்தின் பெயரால் முரண்பாடு, மார்க்கத்தின் பெயரால் முரண்பாடு. முரண்பாடுகளை விதைக்கிறோமே தவிர உடன்பாடுகளை நோக்கி பயணிப்பதாக தெரியவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். குடும்பத்தில் மாத்திரமல்ல, சமூகத்தில் மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களோடும் நல்லுறவு பாராட்ட வேண்டும் என்பது மார்க்கம். முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ, நண்பனோ எதிரியோ, பௌத்தரோ கிறிஸ்தவரோ, இந்துவோ நாஸ்திகனோ ஆஸ்திகனோ, எல்லா மனிதர்களோடும் நல்லுறவு பாராட்ட வேண்டும் என்பது மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பு, நபி வழி. இது பற்றியெல்லாம் விளக்குவதற்கு எனக்கு நேரம் இடம் தர மாட்டாதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு பேலன்ஸ் நேரம்? வாய்ப்புக்குரிய சகோதர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இலங்கை போன்ற ஒரு முஸ்லிம் அல்லாத நாட்டிலே, பல்லின மக்கள் வாழ்கிற ஒரு நாட்டிலே, பல சமயத்தவர்கள் வாழ்கிற ஒரு நாட்டிலே எவ்வாறு அடுத்த சமூகங்களோடு நல்லுறவு பாராட்ட வேண்டும் என்பதை பற்றியும் நாம் கண்டிப்பாக அலட்டிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே முஸ்லீம் அல்லாதவர் மத்தியில் தான் வாழ்ந்தார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக வாழ்ற சூழலில் தான் வாழ்ந்தார்கள். அந்த நபி அவர்களை புறக்கணித்த, நிராகரித்த, மறுத்த அந்த சமூகம்தான் நபி அவர்களுக்கு அல் அமீன் என்று சொன்னது, அசாதிக் என்று சொன்னது. இலங்கையிலும் 1000 ஆண்டு காலமாக வாழுகிறோம், வாழ்வதாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே வாழ்கிற பிற சமூகங்கள் இந்த முஸ்லீம் சமூகத்தை அமீன் என்று சொல்கிறதா, சாதிக் என்று சொல்கிறதா, ஒரு நல்ல சமூகம் என்று அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் செய்த பணிகளில் ஒன்றுதான் மதீனா சாசனம் என்ற பேரிலே
ஒரு சாசனத்தை தயாரித்தமை. அந்த மதீனா சாசனத்திலே எல்லாமாக 50 விதிகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அந்த 50 விதிகளிலே 27 விதிகள் முஸ்லீம் அல்லாதவர்களுடன் சம்பந்தப்பட்டவை. யூதர்களுடைய உரிமைகள், கிறிஸ்தவருடைய உரிமைகள், ஏனைய சமூகங்களுடைய உரிமைகள் பற்றி பேசுவ 27 விதிகள். 25 விதிகள் மாத்திரம்தான் முஸ்லீம்களோடு சம்பந்தப்பட்ட விதிகள். இப்போ எல்லாமாக 57 விதிகள். 52 விதிகளிலே 27 விதிகள் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உரிமைகள் பற்றி பேசுகின்ற விதிகளாக அமைந்ததை பார்க்கிறோம். மனிதன வரலாற்றிலே தோன்றிய முதலாவது மனித உரிமை சாசனமாக இது கொள்ளப்படுகிறது. பிரான்ஸ் புரட்சியை தொடர்ந்து வரையப்பட்ட சாசனம்தான் முதலாவது மனித உரிமை சாசனம் என்று சொல்வார்கள். ஐக்கிய நாடுகள் சபுடைய சாசனத்தை அடுத்த நிலையில் சொல்வார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய இந்த வசீகத்துல் மதீனா, அவர்கள் தயாரித்த இந்த வசீகத்துல் மதீனா தான் உலகிலே முதலாவது தயாரிக்கப்பட்ட மனித உரிமை சாசனம் என்ற உண்மையை கூட உலகம் அறியாமல் இருப்பது ஒரு பக்கம், நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். கவலைக்குரிய நிலைமை. எந்த அளவு தூரம் முஸ்லீம் அல்லாத பிற சமயத்தவர்களை மனிதர் கண்ட வகையில் நாம் அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். பயத்தினால் அல்ல, அச்சத்தினால் அல்ல, நிலைமையை கவனத்தில் கொண்டல்ல, அது மார்க்கத்துடைய இன்றியமையாத நிலைப்பாடு என்ற உண்மை மிக ஆழமாக புரியப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களோடு இயல்பான தொடர்புகளை வைத்திருந்தார்கள்? ஒரு யூதனிடம் நபி அவர்களுடைய ஒரு கவசம் வைக்கப்பட்டிருந்தது, அதாவது என்ன சொல்றது, பவுனிங் அடகு வைக்கப்பட்டிருந்தது. நபி அவர்கள் இந்த அளவு தூரம் முஸ்லீம் அல்லாத அந்த மக்களோடு கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டார்கள், இயல்பான ஒரு உறவை வைத்திருந்தார்கள். தன்னுடைய ஒரு கவசத்தை நபி அவர்கள் அடகு வைத்திருந்தார்கள். ஹுனைன் யுத்தத்தின் போது ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களிருந்து நபி அவர்கள் தேவையான உதவிகளை பெற்றுக் கொண்டார்கள், அவரோடு நல்லுறவு இருந்தது. ஹிஜ்ரத்தின் போது அப்துல்லா பின் உரைக்கு சென்ற முஸ்லீம் அல்லாத ஒருவரைத்தான் நபி அவர்கள் வழிகாட்டியாக அழைத்துச் செல்கிறார்கள். தன்னை ஏற்றுக்கொண்டவருக்கு பிரச்சனை என்று கண்ட போது அபிசீனியாவுக்கு ஒரு சாராரை நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அங்கிருந்த மன்னன் முஸ்லீம் அல்லாத மன்னன், ஆனால் நபி அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது அந்த மன்னன் நிச்சயமாக இவர்களை வரவேற்பான், அரவணைப்பான். அந்த வகையில் நபி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி இப்படி வீட்டிலே அபு தாலிபோடு இறுதி வரைக்கும் தொடர்பு வைத்திருந்தார்கள். எனவே அடுத்த மனிதர்களோடு, முஸ்லீம் அல்லாதவர்களோடு அவர்கள் யூதர்களோ கிறிஸ்தவர்களோ பௌத்தர்களோ இந்துக்களோ நல்லுறவு பாராட்டுவதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையவே கிடையாது. நபி அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத்த இல்லா ரஹீம், அன்பு காட்டுவோன் தான் சுவனம் நுழைவான், அன்பு காட்டாதவன் சுவன் நுழைய மாட்டான். சஹாபாக்கள் சொன்னார்கள், குல்லுனா ரஹீம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லோரும் அன்பு காட்டுவர்கள் தான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தன்னோடு இருக்கிற தனது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு காட்டுகிற அன்பை பற்றி நான் சொல்லவில்லை, வலாக்கின் ரஹமத்துல் ஆம்மா, விதிவிலக்கு இல்லாமல் அனைவர் மீதும் காட்ட வேண்டிய அன்பை சொல்கிறேன். அவ்வாறு அன்பு காட்டுவோர் தான் சுவன் நுழைவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவிலே ஒரு திருட்டு கூட்டம் நடந்தது. திருடியவர் ஒரு முஸ்லீம், ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு யூதனை திருடன் என்று சோடித்து காண்பித்து விட்டார்கள். இவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் நிலையிலே அல்லாஹு தாலா அந்த யூதன், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முஸ்லீம் அல்லாத அந்த மனிதன் நிரபராதி என்பதை சொல்லும் வகையில் குர்ஆன் ஆயத்துகளை இறக்கினான். சூரத்து நிசாவிலே இடம்பெற்றுள்ள அந்த குர்ஆன் ஆயத்துகளை இன்று வரை நாம் ஓதி வருகிறோம். லா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅ்திலு அதிலுஹு அக்ரபு லித்தக்வா, ஒரு சமூகத்தின் மீது உள்ள பகைமை, வெறுப்பு, குரோதமானது அவர்களோடு நீங்கள் நீதியாக, நியாயமாக, நேர்மையாக நடந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள் என்பது குர்ஆனுடைய கட்டளை. நபி அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மரண ஊர்வலம், இதை கண்ட நபி அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். சஹாபாக்கள் ஒரு சாரார் சொல்கிறார்கள், நபி அவர்களே, இது ஒரு யூதனுடைய மரண ஊர்வலம், இதற்காக எழுந்து நிற்க வேண்டுமா என்ற வகையில் சொன்ன போது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அலைசத் நஃப்சன், அலைசத் நஃப்சன், அது ஒரு மனித ஆத்மா இல்லையா? யூதரோ கிறிஸ்தவரோ முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, ஒரு மனித ஆத்மா, அதற்குரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் சஹாபாக்களை விழித்து சொன்னதை பார்க்கிறோம். இதுதான் இந்த மார்க்கம், எல்லா மட்டங்களிலும் நல்லுறவு பாராட்டுவது. அந்த வகையிலே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நாட்டை பொறுத்தவரை, இலங்கையை பொறுத்தவரை எமக்கு முன்னால் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கின்றன. இந்த நாட்டிலே ஒவ்வொரு முஸ்லீமையும்
தொண்ணூறு பேர் பார்த்து குறைந்தபட்சம் அவதானிக்கிறார்கள். நாங்கள் பத்து வீதம் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் தொண்ணூறு வீதம். ஒரு முஸ்லீமை குறைந்தபட்சம் தொண்ணூறு பேர் அவதானிக்கிறார்கள். நாம் ரெண்டு கண்களால் பார்க்கிறோம், எத்தனையோ கண்கள் எம்மை பார்க்கின்றன. நாம் ரெண்டு காதுகளால் கேட்கிறோம், நாம் பேசுவதை எவ்வளவு காதுகள் கேட்கின்றன. எனவே இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த மார்க்கத்துக்கு சாட்சியம் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இந்த நாட்டிலே வரலாறு நெடுகிலும் பல்லாயிரம் அபுபக்கர்களை, அஸ்மாக்களை நாம் உருவாக்கியிருக்க வேண்டும், தவறிவிட்டோம். குறைந்தபட்சம் பல லட்சம் அபு தாலிபுகளையாவது நாங்கள் உருவாக்கியிருக்க வேண்டும், தவறிவிட்டோம். இந்த இரண்டையும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அபூஜகல்கள் உருவாகுவதையாவது நாம் தடுத்திருக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் அபுபக்கர்களை, அஸ்மாக்களை உருவாக்கவில்லை, அபூ தாலிபுகளை உருவாக்கவில்லை. மாற்றமாக எமது செயற்பாடுகளினால், போக்குகளினால், நடத்தைகளினால் அபூஜகல்களை உருவாக்கி வருகிறோம். அபூ தாலிபுகள் கூட அபூஜகல்களாக மாறுகிறார்களோ என்று நினைக்க தோன்றுகின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. மார்க்கத்தை கோட்பாட்டு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பேசுவதை குறைத்து நாம் களத்துக்கு செல்ல வேண்டிய காலம். இந்த தீன் நமக்கு போதிக்கிற போதனைகளின் அடிப்படையில் செயற்பட வேண்டிய காலம். இந்த தீனுடைய நன்மைகள் எல்லோர் கரங்களிலும் போய் சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, நண்பனோ எதிரியோ, மனிதனோ மிருகமோ, குடும்ப அங்கத்தவரோ இல்லையோ, அனைவருக்கும் எமது உதவிகள் போய் சேர வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற பாடசாலைகளாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், வைத்திய சாலைகளாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், அனைத்திலும் எமது பங்கேற்பு இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே நடக்கிற சமூக விரோத செயல்களுக்கு எதிராக, பாவங்களுக்கு எதிராக, தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களில் நாம் முன்னணியில் இருக்க வேண்டும். சகவாழ்வு என்ற பெயரில், சமூக நல்லிணக்கம் என்ற பெயரில் கூட்டங்களை நடத்துவதோடு, பிரசுரங்களை வெளியிடுவதோடு, சந்திப்புகளை வைத்துக் கொள்வதோடு எமது பணியை முடித்துக் கொள்ள முடியாது. பிராக்டிக்கலாக நடைமுறையில் இவை வர வேண்டிய தேவை இருக்குது. பள்ளிவாசலுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். இந்த நாட்டிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிறோம், 2500 மேற்பட்ட பள்ளிகள் இருப்பதாக சொல்கிறோம். எத்தனை பள்ளிவாசல்களை அடுத்தவர்கள் வந்து பார்த்து பள்ளிவாசல் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு வழியமைத்திருக்கிறோம். ஒரு கலந்துரையாடலுக்கான ஒழுங்கை செய்திருக்கிறோம். நாலு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பொறிமுறையை மசீதிகளில் ஏற்படுத்தி இருக்கிறோம். நாம் இதை இன்று பேசவில்லை, நேற்று பேசவில்லை, கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இதனை பேசி வருகிறோம். இப்போதுதான் சிலர் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், தும் அல்ஹம்துலில்லாஹ். சொன்ன நேரத்தில் ப்ரோஆக்டிவாக இவற்றை யோசிக்க தவறிவிட்டார்கள். இப்போதுதான் பள்ளிவாசல் எவ்வாறு சமூக மையமாக மாற வேண்டும், சமூகத்தை வலுவூட்டும் நிலையமாக மாற வேண்டும், கலாசார நிலையமாக, தலைமை பீடமாக, பள்ளிக்கூடமாக, சமூக வாழ்வை, சகவாழ்வை, சகோதரத்துவத்தை கட்டியெழுப்பும் இடமாக எல்லாம் மாற வேண்டும் என்று பேசுகிறார்கள். ஒரு காலத்தில் பேசிய போது புறக்கணிக்கப்பட்டோம். துனியாவுடைய விஷயங்களை பள்ளிக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சாடப்பட்டோம், விமர்சிக்கப்பட்டோம். பொருளாதாரமாம், அரசியலாம், சமூக மேம்பாடாம் இவை பள்ளிக்குள்ள இடம் விஷயங்கள் அல்ல என்று மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டோம் என்றாலும் பரவாயில்லை, விமர்சிக்கப்பட்டோம் என்றால் பரவாயில்லை, தாங்கிக் கொள்ளலாம். என்னப்பட்டோம், படாத பாடுபட்டோம், அடிபட்டோம், அடிபட பார்த்தோம் என்பதுதான் உண்மை. இவர்கள் அனுபவித்தவர்கள், நாங்கள் யாரும் அனுபவித்ததை நான் சொல்லவில்லை. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் விலை கொடுத்து அடியை போல் அண்ணனும் தம்பியும் உதவான் என்று தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது. அடிக்க முந்தியே பாய்ந்துட்டோம், அடிக்கக்கூடாது என்ற வகையில்தான் முன்னெச்சரிக்கை செய்தோம். ஆனால் கவலையான நிலைமை, இந்த சமூகம் கண்விழிக்க தவறிவிட்டது. அதுக்குரிய விலையை கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். காலம் இன்னும் நமக்கு சார்பாகத்தான் இருக்கிறது. நாம் மாற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. கலந்துரையாடலுக்கான வாயில்கள் திறக்கப்பட வேண்டும். மோதல் அல்ல கலந்துரையாடல், கிளாஷ் அல்ல டயலாக், கன்வர்சேஷன், இவற்றுக்கூடாக நிறைய பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ளலாம். மனிதர்களோடு மாத்திரமல்ல, மிருகங்களோடு கூட நல்லுறவு பாராட்ட வேண்டும் என்பதை சொல்கிற மார்க்கம் இது. இப்போது ஈதுல் அதஹா பெருநாள் வருகிறது. ஈதுல் அதஹா பெருநாளை பற்றி பேசுவதை விட உதுஹியாவை பற்றி பேசுவதுதான் அதிகம். அதாவது
இதுலதா பெருநாள் என்றாவே மாடு இல்லை ஆடு இல்லை ஆடு இல்லை மாடு கோழி என்று மட்டும் சொல்லவில்லை. ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், கொடுப்போம் இனியும் கொடுப்போம் மாடுதான் கொடுப்போம். மற்றொரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இல்லை மாட்டை குறைச்சி ஆடு கொடுப்போம் என்று. இந்த மாடு கொடுக்குற நேரம் பிரச்சினை என்று. அப்போ உங்களோட ஊரில் எத்தனை மாடு என்று கேட்குறாங்க. எங்கட ஊரில் எத்தனை மாடு என்றாங்க. ட்ரஸ்டி போர்டில் எத்தனை மாடு என்று கேட்குறாங்க. அதில் 10 மாடு என்றாங்க. உங்களோட வீட்டில் எத்தனை மாடு என்று 5 மாடு. இவ்வளவு மாடுகள் இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டுக்கொள்கிறாங்க. இப்படி என்னமோ மாட்டு பிறந்தாலாக போயிடுச்சு. இப்போ அதுக்கான வழிகாட்டல்கள், அதுக்கான முன்னாயத்தங்கள், முன்னேற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், பந்தோபஸ்து விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிக்கிற காலம். எங்கே போகுது இந்த சமூகம்? எமது சமூக நல்லுறவை, சகவாழ்வை பாதிக்காத வகையில் இந்த வணக்க வழிபாடுகளை எப்படி புத்தி சாதுரியமாக நிறைவேற்றுவது என்பது பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு என்றோ எமக்கு தேவைப்பட்டது. சொல்லப்பட்ட காலத்தில் நாம் இவற்றை உள்வாங்க தவறிவிட்டோம். அதன் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மார்க்கம் என்பது ஒரு பக்கத்தில் ஹாலிக்கான அல்லாஹ்வுடனான நல்லுறவு, மறுபக்கத்தில் ஹல்குகளான படைப்புகளுடனான நல்லுறவு. இதுதான் தீன், இதுதான் மார்க்கம். எல்லா மட்டங்களிலும் நல்லுறவு பேணப்பட வேண்டும். நல்லுறவை பாதிக்கின்ற செயற்பாடுகள் ஈடுபடுவது இந்த மார்க்கத்துக்கு முரணானது, நபி வழிக்கு முரணானது. எல்லோருக்கும் விளங்கும் பாசையில் சொல்வதாக இருந்தால் மிகப்பெரிய பிதா குடும்ப வாழ்க்கையில் நல்லுறவை பேணாமல் இருப்பது, கணவன் மனைவி நல்லுறவை பேணாமல் இருப்பது, பெற்றோர் பிள்ளைகள் நல்லுறவை பேணாமல் இருப்பது, குடும்ப அங்கத்தவர்களோடு இனபந்துக்களோடு நல்லுறவை பேணாமல் இருப்பது, அண்டை அயலவரோடு நல்லுறவை பேணாமல் இருப்பது, சமூகத்தோடு நல்லுறவை பேணாமல் இருப்பது, அடுத்த சமூகத்துடன் நல்லுறவை பேணாமல் இருப்பது என்பது சுன்னால பிதா, மிகப்பெரிய பிதா. ஹராம், பாவம் என்ற இந்த உண்மையை ஆழமாக நாம் உள்வாங்க வேண்டும், புரிதல் வேண்டும், வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த இஷ்டிமா இந்த செய்திகளோடு போக வேண்டும். நாம் எல்லோரோடும் விதிவிலக்கில்லாமல், பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல், பாரம்பரிய முரண்பாடுகளை எல்லாம் மறந்து மலர்ந்த முகத்தோடு அனைவரையும் அரவணைப்பவர்களாக, நண்பர்களையும் எதிரிகளையும், ஏற்றுக்கொள்வர்களையும் நிராகரிப்பவர்களையும், குடும்பத்தாரையும் குடும்பத்துக்கு வெளியே உள்ளவர்களையும், நம்மவர்களையும், ஏனைய சமூகங்களை சேர்ந்த சகோதரர்களையும் அரவணைக்கக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும். அதற்கூடாக இந்த மார்க்கத்தின் உண்மைக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் செய்யப்படுத்த விஷயங்களை உள்வாங்கி அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்து அருள் புரிய வேண்டும். நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம் என்று சொல்வார்கள். நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம், இப்போதே செய்வோம். குறைந்தபட்சம் சலாம் சொல்கிற போது நல்லுறவை கட்டியெழுப்பதற்கு துணை புரியும் இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான ஒரு ஊடகம் சலாம். உலகம் வேண்டி நிற்பது சலாம், குடும்ப மட்டத்தில் தேவைப்படுவது சலாம், ஊர் மட்டத்தில் தேவைப்படுவது சலாம், சமூக மட்டத்தில் தேவைப்படுவது சலாம், நாட்டு மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் தேவைப்படுவது சலாம். இந்த சலாமை அதிகம் அதிகம் பரப்புவோம். எங்கு யார் சலாம் சொன்னாலும் அழகாக சலாம் சொல்லுவோம். வைதா ஹொய்யீத்தும் பி தஹய்யத்தின் ஃபஹய்யூ அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, சிறந்த முறையில் பதில் சலாம் சொல்லுவோம். ஒரு இமாமுக்கு தன்னுடைய வீட்டில் இருந்த அடிமை பெண் ஒரு அழகான பூச்செண்டை பரிசாக வந்து கொடுக்கிறார். இமாம் அவர்கள் உடனடியாக அந்த பெண்ணை விடுதலை செய்து விட்டார்கள், அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்து விட்டார்கள். கேட்கப்பட்டது, ஒரு பூச்செண்டை பரிசாக தந்ததற்காக அவளை நீங்கள் விடுதலை செய்து விட்டீர்களே, இவ்வளவு பெரிய காரியம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுக்கு யாராவது வாழ்த்து தெரிவித்தால் அதைவிட சிறந்த முறையில் அவர்களுக்கு பதில் வாழ்த்து தெரிவிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபாயூ அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்துஹா, குறைந்தபட்சம் சொல்லப்பட்ட அளவுக்காவது உங்களுடைய வாழ்த்து அமைய வேண்டும். நான் அவள் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலே இந்த பூச்செண்டை பரிசாக தந்தால், அதைவிட அவளுக்கு அழகான முறையில் நான் வாழ்த்து தெரிவிப்பதாக இருந்தால்
எனக்கு இருந்த ஒரே வழி அவளை விடுதலை செய்வதுதான் என்று சொன்னார்கள். இத்தகைய அற்புதமான, நாகரிகமான, ரொம்ப பண்பாடான மார்க்கம் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை மிக பண்பாடாக, நாகரிகமாக முன்வைப்போம். இந்த மார்க்கம் ஒரு மாற்று நாகரிகம் என்ற வகையில் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற இந்த செய்தியோடு விடைபெறுகிறேன். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.